இன்னமும் வந்து சரியான நடவடிக்கை அரசு போர்க்கால அடிப்படையில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்காம இங்கே யாருமே வந்து பெரிய அளவில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியில் இருக்கவங்க யாருமே வந்து இங்கே பார்க்கல. எல்லாருமே எங்கன்னா மேலோட்டமாக அந்த தண்ணி இல்லாத பகுதியை நின்று பார்த்துட்டு அதோட போயிட்டாங்க. 5 நாளாவது இந்த வரைக்கும் யாருமே வந்து அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தலை, ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போடல. இங்கே எல்லாமே குழந்தைங்கள் வசிக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4000 கோடின்றது நீரோட நீராக கரைஞ்சி போச்சு, அவ்வளோதான். இந்த மழையில் 4000 கோடி அப்படியே கரைஞ்சி கடலுக்கு போயிடுச்சு. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு தவிர்த்து நிதி செயல்பாடு கிடையாது. ரோடு அகலம் 40 அடி 30 அடி ரோடு வந்து பாதி வந்து கால்வாயை போட்டு பாதியை வந்து ரோடாக விட்டுருக்காங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு இதுவாக இருக்கும் பாருங்க. எந்த இன்ஜினியரும் வந்து பார்க்கறது கிடையாது எதுவுமே பண்ண. அந்த கால்வாலாம் பார்த்தீங்கன்னா பாதி ரோடு பாதி கால்வா தான் இருக்கு. யார் ஓட்டு கேட்கறப்ப தான் வரானுங்க, அதுக்கப்புறம் வரதே கிடையாது. அம்மா இதுக்கு போடுங்க அதுக்கு போட சொல்றானுங்காண்டி செய்யறேன்றானு. இந்த பக்கம் தொகுதி தெரிலன்றானுங்க. இருக்கிற இடத்த எல்லாம் மடக்கி புறம்போக்கள் எல்லாம் வித்துட்டானுங்க. தண்ணி போற வழியெல்லாம் வீடு கட்ட எப்படி இருக்கும் உனக்கு? பால் இல்லை, தண்ணி இல்லாம பாத்ரூம் போறதுக்காக அது கூட தண்ணி இல்லை. யாருமே ஃப்ரீயாவே கொடுக்க வேணாப்பா, எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. ஒழுங்கா இருக்கிற இடத்துக்குல ஒழுங்கு பண்ணி, புரியுதுங்களா? மழை பெஞ்சா தண்ணி போற அளவுக்கு ஒரு ரோடு போட்டு அந்த குப்பைங்களை கட்டுறது, அது கொடுத்தாலுமே போகிறோம். எல்லாம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு கொடுக்காது. நீ 1000 ரூபா கொடுத்தாலும் சும்மாவே எதுவும் வாணாண்டாயப்பா. நீ சிறுகிற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போடா. பீச்சிங் போட்டு போகிறதுக்கு வரானுங்களா? ஒரு கொசு அடிக்கிறதுக்கு வரானுங்களா? ஓட்டுக்கு மட்டும் வருவாங்க. மேலே 4 மாடி அப்படியே ஏறி அம்மா ஐயான்னு கேட்பாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஃப்ரீயே தேவையில்லைப்பா எங்களுக்கு. செய்யற முறையினாவோ அதை ஒழுங்கா செஞ்சாலுமே போறோம். பண்ணாங்க அதோ 4000 கோடி. இதோ இப்போ இதுக்கு கவர்மெண்ட் ஆளுங்க இறக்கி இருக்காங்க இல்லையா, இப்போ அது கிளீன் பண்றதுக்கு 3000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள அந்த ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு இப்போ 3000 ரூபாய் நான் தரணும். நான் இப்போ 2015 பாத்தீங்கன்னா அந்த அம்மா வச்சு 5000 ரூபாய் கொடுத்தது. இப்போ இவரு அந்த 5000 ரூபாய் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 2000 ரூபாய் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இழந்தது இழந்தது தான், எல்லாமே போயிடுச்சு ஜீரோமா. தீர்வு தான் வேணும், நிர்வாகமே வேணான்றேன் நான். எதுவுமே தேவை. அவங்க கொடுக்குற காசத்தை வச்சு நாக்கு தான் ஒழிக்கணும், ஒன்றுமே கிடையாது. என்னத்தை பண்ண முடியும்? அவங்க கொடுப்பாங்க, அதை அச்சின் லைனில் நிற்கணும். அது ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க கொடுக்குறேன்னு பேரில் ரொம்ப அராஜகம் தான் பண்ணுறாங்க. கிடையாது, பாருங்களேன் நீங்கள் எடுங்களேன் வீடியோ. எங்கே திறமையாக செய்யப்பட்டிருக்காரு? இந்த 2015 பண்ணாங்க பாருங்கள். ஃப்ளாட்டில் போய் உக்காந்துட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம், இந்தமாரி இல்லாத ஆளுங்களுக்கு கொடுக்கணும். அவர் கொடுக்குற அந்த 1000 ரூபாயிலையும் விலைவாசி ஏறுது. அவர் அப்படி வாங்குறாரு, அப்படி வாங்கிக்கிறாரு. ஒன்றுமே சரியாகல. நடு தெரியல நிற்கிற மாதிரி நிற்கிறோம். யாருமே வந்து பார்க்கல. யாருமே எங்களுக்கு எதுவும் இது வரலையும் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. கட்டியும் பிரயோஜனம் இல்லையே. சரி பண்ணால் ஏன்ப்பா தண்ணி வருது? நான் ஏன்ப்பா நடு ரோட்டில் நிற்கிறேன்? அந்த ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு வருவாங்க, மற்றபடி வரமாட்டாங்க. அவ்வளோதான். ஃபுல்லாகவே தண்ணி தான், இடுப்பளவு தண்ணி, எல்லா பொருளும் நாஸ்தி. ஒன்றும் பொழப்பு பார்த்ததும் கிடையாது, வீட்டை பார்த்ததும் கிடையாது. நம்ம வந்து யாரும் குறை சொல்லுது கிடையாது. யாரும் அவங்க வீட்டை அவங்க பார்க்கறதுக்கு தான் முதல் யோசனை பண்ணுவாங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. ஒன்றுமே ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி தான் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கே இவ்வளோ தண்ணி வந்தாச்சு, 4 அடி தண்ணி. சாக்கடை இருக்க எப்படி இருக்கு பாருங்க, நீங்கள் பாருங்க. வந்தாங்க இவங்க க்ளீன் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட கேட்டாங்க, நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே இது எங்கேயாவது பரவாயில்ல, பின்னாடி போய் பாருங்க. இன்னும் ரொம்ப மோசம்.